Hi friends, welcome back to Suguna Home Kitchen. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா தூதுவளை தோசை. இது வந்து நல்ல சல்லி எல்லாம் எடுக்கும். குழந்தைகளுக்கு வந்து இந்த மழை டைம்ன்றதுனால இப்ப நிறைய சல்லி பிடிக்கும். அதனால நம்ம இந்த தூதுவளைய துவையலாவோ ரசமாவோ செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதே நம்ம ஒரு தோசையா செஞ்சோம்னா கலர்ஃபுல்லாவும் இருக்கும். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப நம்ம வந்து இந்த தூது வேலையிலேயே உங்களுக்கு முழுசா கொடுத்த மாதிரி இருக்கும், சளியும் கியூர் ஆன மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தூதுவளை, ரெண்டு வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு. இப்போ இந்த தூதுவளையில கொஞ்சம் லைட்டா சிறு கசப்பு, கொஞ்சம் தோற்பு மாதிரி இருக்கும். நம்ம டைரக்டா போட்டு அரைச்சோம்னாக்கா அதனால கொஞ்சம் இதை வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பெரியவங்களா இருந்தா இது டைரக்டா மிக்சியில போட்டு அரைச்சி மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால லைட்டா இதை வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பாடு பார்த்து வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விடலாம், நிறைய எண்ணெய் விட வேண்டாம். உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுனாக்கா உங்க குழந்தைங்க பூண்டு ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு கொத்தமல்லி இதோட பூண்டு மிளகெல்லாம் சேர்க்கும் போது பூண்டு நல்லா சளியை எடுக்கும். இதுல உள்ள காரம் வந்து நல்லா சளியெல்லாம் கியூர் பண்ணும். அதனால நம்ம இது கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதனுடைய ஃபிளேவரும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மல்லி வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது. சும்மா அது அந்த ஸ்மெல் வரும் வறுக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் இருந்தா போதும். இந்த தூதுவளை வந்து பெண்களுக்கும் அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இந்த தூதுவளை பழம் இருக்கு பாருங்க, அதை கூட நீங்க உங்களுக்கு கிடைச்சாக்கா நீங்க எடுத்து நல்லா அந்த ரெட் கலரா இருக்கும் அந்த பழம், அதை நூல்ல போட்டு வெயில காய வச்சிருங்க. அதுக்கப்புறம் தேன், தேன்ல போட்டு வச்சுட்டு அந்த தேனை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட சளியெல்லாம் வந்துடும் டாக்டர்ல சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பழம் கிடைச்சாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை தேன்ல போட்டு வச்சுட்டு நீங்க குழந்தைங்களுக்கு அந்த தேனை கொடுக்கலாம். ரொம்ப வதங்கணும் கிடையாது, சும்மா இப்ப இருந்தா போதும். இப்ப இது சூடு ஆறினோடனே இது கூட ஒரு கரண்டி மாவு சேர்த்து நான் அரைக்க போறேன். இது அப்படியே அரைச்சோம்னா நம்மளுக்கு சரியா அரைக்காது, அதனால ஒரு கரண்டி மாவு சேர்த்து அரைச்சுக்கலாம். இட்லி மாவு தான், நீங்க இதுக்குன்னு தனியா மாவு அரைக்க வேண்டாம். நம்ம வீட்டுல அரைக்கிற இட்லி மாவே சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு இலை இந்த தூதுவளை கீரையை வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரை நம்ம கிட்ட கொஞ்சமா இருக்கு, மாவு அதிகமா இருக்குனாலும் நம்மளுக்கு வந்து அது அதுக்குள்ள அந்த ஃப்ளேவரும் இருக்காது. நம்ம சாப்பிட்டாலும் அது இந்த இலையோட சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதனால இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாவு சேர்த்துக்கோங்க.
இதுல நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். என்ன மாவுல உப்பு சேர்க்கல, அதனால இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அதுல மிக்ஸ் பண்ண போறேன், அந்த மாவுக்கு சேர்த்து உப்பு இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப நான் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்ப நம்ம இந்த அரைச்ச விழுதை இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்மெல்ல சூப்பரா இருக்குங்க. பூண்டு, மிளகு, கொத்தமல்லி, வரமிளகா, உங்களுக்கு நிறைய இலை கிடைச்சாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு எனக்கு இந்த கொஞ்சம் தூதுவளை கீரை தான் கிடைச்சது. அதுவும் நான் என்னுடைய செடியில இருந்து எடுத்தேன். ஏற்கனவே நான் ஒரு நாள் எடுத்ததுனால இன்னைக்கு கொஞ்சமா தான் கிடைச்சது. உங்களுக்கு நிறைய கிடைச்சாலும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்பு போட்டு அரைச்சதுனால நான் இதுல தனியா உப்பு சேர்க்கல. இதுல மிளகு, கொத்தமல்லி, பூண்டு, அப்புறம் தூதுவளை கீரை, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லாவே சளியை வந்து நல்லா எடுக்கும் குழந்தைங்களுக்கு. ஆமா, இதை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. தோசைன்னும் போது நீங்க இது செய்யும் போது இந்த ஒரு தோசை மட்டும் கொடுங்க, வேற ஒயிட் தோசை எதுவுமே ஊத்திக்கு தர வேணாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது மட்டும்தான் கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. வேற எதனா ஆப்ஷன் இருந்தா இதை அவாய்ட் பண்றாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதுவும் டேஸ்டா பண்ணோம்னாக்கா இன்னும் நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல டைஜஷன் ஆகணும்ன்றதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதுக்கு தொட்டுக்க கூட ஒண்ணுமே வேண்டாங்க, இதுவே சூப்பரா இருக்கும். இதை நம்ம தோசைய ஊத்தி எடுத்துக்கலாம். தவா ரொம்ப ஹீட்டா இருந்தாலும் நம்ம ஊத்தினோடனே அடி பிடிச்சிடும். கொஞ்சம் லேசான சூடா இருக்கும்போது ஊத்திக்கோங்க. உங்களுக்கு ரோஸ்ட் மாதிரி வேணும்னாலும் நீங்க ஊத்திக்கலாம். நீங்க நெய் விடலனாலும் விட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இந்த மழை டயத்துல நீங்க இந்த தோசையை அடிக்கடி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. நம்ம காலையில நேரம் கொடுக்கறத விட ஈவினிங் நேரம் கொடுத்தோம்னாக்கா இதை சாப்பிட்டு குழந்தைங்க தூங்குவாங்க. அவங்க ரெஸ்ட்ல இருக்கும் போது இது நல்லாவே வேலை செய்யும். தூங்கும் விடைகாலில் வந்து அவங்களுக்கு எவ்வளவு சளி இருந்தாலும் அவங்க மோஷன் போகும்போது ஃபுல்லாவே கியூர் ஆயிடும். இப்ப இதை எப்ப கொடுத்தாலும் நீங்க இப்ப கீரையெல்லாம் நைட்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தூதுவளை கீரை, முடக்கத்தாங்கீரை இதுக்கெல்லாம் வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க. நம்ம ரசம் வச்சோ துவையல வச்சோ கண்டிப்பா நைட்ல கொடுக்கலாம். இது ஒண்ணுமே செய்யாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தூங்கி எந்திரிச்சு காலையில அவங்க மோஷன் போகும்போது கண்டிப்பா அந்த சளி எல்லாம் அவங்களுக்கு வெளியே போயிடும். அப்போ வந்து குழந்தைங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. இந்த மாதிரி இது ஆஸ்துமா கூட அவ்வளோ நல்லது. லேடிஸை பொறுத்த வரைக்கும் இது இந்த குறுக்கு வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாமே அவ்வளோ நல்லதுங்க. இது உங்களுக்கு இந்த தூதுவளை கீரை கிடைக்கல அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். உங்க பக்கத்துல எந்த கடை இருக்குங்களோ, காய் கடை, நீங்க அவங்க கிட்ட சொன்னாவே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்ப
இதுவே நல்லா வெளியே வெந்த பிறகு அதுவே வெளியே தூக்கிட்டு வரணும் பாருங்க. இது நீங்க வந்து கீரை அளவு அதிகமாகவும் மாவு மாவு அளவு கொஞ்சமா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து தோசை வராது, சட்டிலேயே ஒட்டும். இது ரெண்டும் கரெக்டா ஈவனா இருந்தாக்கா இது நல்லா வரும். அவ்வளவுதாங்க, சூப்பரா வந்துருச்சுங்க. இது இன்னும் கொஞ்சம் கீரை அதிகம், இது எனக்கு கொஞ்சம் இது கம்மி தான் கீரை, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தா நம்மளுக்கு வந்து இந்த கலர் டோட்டலா கிரீனா இருக்கும். பார்க்கவே ஒரு அடை மாதிரி இருக்கு. நீங்க இத ஊத்தாப்பமா கூட ஊத்திக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி மாவு ஊத்தி அதுல வெங்காயத்தை தூவி கூட எடுத்துக்கலாம். நம்ம அப்ப எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை. இது கூட நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கேன், காரம் இல்லாம. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடறதுனால ஏற்கனவே இதுல மிளகு வரமிளகெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் காரம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்போது நம்மளுக்கு அது காரம் இல்லாம இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். எப்பவுமே குழந்தைங்களுக்கு தேங்காய் சட்னி கொடுக்கும்போது நீங்க ரொம்ப கெட்டியா துவையல் மாதிரி வைக்காதீங்க, இப்படி கொஞ்சம் லிக்யூடா வைங்க. ஏன்னா அப்பதான் அவங்க தொட்டு சாப்பிட முடியும், இல்லாட்டி அவங்களுக்கு அடைக்கும். இதுல வேணும்னா நீங்க மேல வந்து வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி போட்டீங்கன்னாக்கா ஊத்தாப்பு மாதிரி சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சளியே இருக்காது, இருமல் இருக்காது. நம்ம வந்து அதிகமா டாக்டர் கிட்ட போறதோட இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டு வைத்தியம் பண்ணோம்னாக்கா அது கொஞ்சம் சரி. எப்பவுமே நான் எது எது பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு மூணு நாளைக்காவது தொடர்ந்து பண்ணணும். அப்பதான் வந்து அது அவங்களுக்கு உடம்புக்குள்ள ஊறி நல்லா வேலை செய்யும். சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்துட்டு இது நான் தொடர்ந்து மூணு நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்ல வரல. இதை வந்து நம்ம கஷாயமா கூட கொடுக்கலாங்க. இது தோசை தான் ஊத்தணும் அப்படின்னு கிடையாது. அந்த இலையை மட்டும் கூட போட்டு ரெண்டு மிளகு தட்டி போட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியுமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது அடை தோசை மாதிரி ஊத்திக்கலாம். ஒன்னு ரோஸ்டா ஊத்திருக்கேன், ஒன்னு அடை தோசை மாதிரி ஊத்திருக்கேன். தேங்காய் சட்னி கொஞ்சம் நான் இட்லி பொடி வைக்கிறேங்க. அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு தூதுவளை கீரை தோசை, தேங்காய் சட்னி, இட்லி பொடி. இது உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், வேணாலும் விட்டுலாம். நான் இதுல என்ன சேர்க்க போறதுல என் குழந்தைங்களுக்கு நான் என்ன சேர்த்து கொடுக்க மாட்டேன். இவங்க இதை டிப் பண்ணி இதை தொட்டு சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும். நான் இதை என்ன மிக்ஸ் பண்ண மாட்டேன். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா சளி இருக்கவே இருக்காது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சளி வந்து உடம்புல தங்காது. எப்பவுமே நம்மளுக்கு வந்து சளி வந்த உடனே நம்ம மருந்தை கொடுத்து அது அப்படியே அடைக்கிட்டோம்னாக்கா அது கியூர் ஆகாது, வெளியே ஏத்தாது. சளி பிடிக்க பிடிக்கதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்டே ஒரு ரெண்டு நாள் சளி இருந்தாலும் விட்டுருங்க, பயப்படாதீங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து ஹோம் ரெமடி பண்ணுங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் சரியாகலாம் நீங்க டாக்டர்கிட்ட போகலாம். நீங்க எடுத்த உடனே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அது தும்பும் போதோ இல்ல இருமும் போதோ இல்ல லைட்டா சளி வரதை தெரிஞ்சு நீங்க உடனே மருந்து கொடுத்து அதை அமுத்திட்டீங்கனாக்கா அந்த சளி அவங்கள வெளியே ஏத்தாது.
இப்ப குடுக்கற மெடிசன் எல்லாம் கண்டிப்பா வெளியே போக மாட்டேங்குது. முன்னாடி நாளும் கொடுத்தாங்கன்னா மறுநாள் லூஸ் மோஷன் ஆகும், மருந்து ஊத்துனாங்கன்னா மறுநாளே லூஸ் மோஷன் ஆகும், எல்லா சளியும் போயிடும். ஆனா இப்ப இருக்கிற மருந்து எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா என் குழந்தைங்க நான் கொடுத்துருக்கேன், அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இப்படி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாப்பா உங்களுக்கு சளி தொடர்ந்து இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க டாக்டர் கிட்ட போகலாம். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த ஒரு ஹோம் ரெமடியில உங்களை மீட் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். தேங்க்யூ.